சென்னை சைதாப்பேட்டையில் கேபி திருமண மண்டபம் அருகே உள்ள வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், அந்த வீட்டிற்குள் 10 பேர் சிக்கியிருக்கிறார்கள். அந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள வீட்டிற்குள் 10 பேர் சிக்கியிருப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட வீட்டிற்குள் 10 பேர் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம், சென்னை சைதாப்பேட்டையில் கேபி திருமண மண்டபம் அருகே உள்ள வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் வீட்டினுள் 10 பேர் சிக்கியிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். அந்த விபத்து, இந்த தீ விபத்து எப்படி நடந்துச்சு? அந்த 10 பேர் சிக்கியிருக்காங்க, அவங்கள எப்படி மீட்க போறாங்க? சென்னை சைதாப்பேட்டை கேபி திருமண மண்டபம் அருகே எதிரே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தற்போது வந்து தீ பற்றி எரிந்து வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய குழுவானது நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது. தற்போது அந்த வீட்டில் வந்து தீ பற்றி எப்படி ஏற்பட்டிருக்கிறது, எதன் மூலமாக அந்த தீ பற்றி என்பது தொடர்பாக விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இருக்கும் அந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய 10க்கு மேற்பட்ட நபர்கள் வீட்டின் உள்ளே இருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வந்து ஒரே வழிப்பாதையாக இருக்கிறது. தீ பற்றி எரிவதன் காரணமாக வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அந்த பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீயணைப்பு வாகனத்திற்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்கள் அங்கே சென்றிருப்பதாக நமக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது. தீயணை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான பணிகளை தொடர்ந்து ஈடுபட இருக்கிறார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்டில் தீ பற்றியதன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வீட்டின் உள்ளே 10க்கு மேற்பட்ட நபர்கள் இருப்பதன் காரணமாக அங்கு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராதா, இப்ப அந்த 10 பேரை எப்படி மீட்க போறாங்க ஆனந்தன்? இப்போது தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து அவர்கள் சென்று தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்து அவர்கள் மீட்கக்கூடிய பணிகளை ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணிகள் தற்போது தகவல் தற்போதுதான் கிடைத்திருக்கிறது. விரைந்து செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் உள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அங்கிருந்து நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளே 10 பேர் இருப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நமது பதிவு செய்து வருகிறோம். அடுத்தடுத்த உள்ளே எப்படி இருக்கிறார்கள், என்ன நிலையில் இருக்கிறார்கள், எப்படி தீ பற்றியது என்பது தொடர்பாக காவல்துறையினர் வந்து தொடர்ந்து விசாரணை செய்து நமக்கான தகவலை அளிப்பாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.